நான் விசாலாட்சி பேசுறேன் சார். நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆஷான்ஜி சென்னை அவங்களோட ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். சோ இது வந்து உங்களோட ப்ரோக்ராம் இப்ப இன்னைக்கு பண்ணது. உங்கள்ட்ட போன் உங்களுக்கு ஃபியூ இது இருக்கு, பட் நான் போன்ல பேசலாமா? ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கஸ்டமரை எப்படி நம்மளால 100% பூர்த்தி பண்ண முடியும்? ஏங்க, எப்படியே நான் 100% பூர்த்தி பண்ணுறது? யாராக இருந்தாலும் 100% எப்படி பூர்த்தி பண்ணுறது? அங்கே தான் விஷயமே இருக்குது. என்றைக்குமே ஒரு செல்லர் இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் பார்க்குறவங்க உங்களோட பாஸ்க்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னா அவங்களோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டுமே திங்க் பண்ண வேண்டும். இது வந்து மிகப்பெரிய விஷயம். தயவு செய்து இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பல பேருக்கு தெரியறதில்ல, எப்பயுமே ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாலோ இல்லை ஒரு தேவைன்னு வந்துட்டாலோ இல்லை நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு சுச்சுவேஷனில் மனிதர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா எப்பயுமே தன்னை முன்னிறுத்தியே பார்க்குறாங்க. எப்படி தன்னை முன்னிறுத்தி பார்க்குறது? எனக்கு ஒரு தேவை, எனக்கு பணம் வேணும், என்னால் தான் இது நடந்தது, நான் தான் இதை பண்ணேன், இந்த இடத்துக்கு வந்துட்டால் நீ ஏன் அடிமை அப்படின்னு சொல்லாமல் சில பேர் ட்ரீட் பண்ணுற அப்படி இருக்கக்கூடாது. என்ன தான் உங்கள் கம்பெனியாக இருந்தாலும் என்ன தான் உங்கள் பிளேஸாக இருந்தாலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒர்க்கர்ஸ்க்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். உங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்ல பேர். உங்கள் ஒர்க்கர்ஸ் தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கும் கெட்ட பேர், உங்கள் ஸ்தாபனத்துக்கும் கெட்ட பேர், உங்களோட குவாலிட்டியும் கெட்ட பேர். நீங்கள் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச எல்லாமே வீணாக போயிடும். அதனால் நீங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டியாக பார்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக உங்களோட ஒர்க்கர்ஸையும் கஸ்டமரை ட்ரீட் பண்ண சொல்லணும். இது மிக 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எப்படி நான் வந்து ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவில் நான் இருக்கிறது அப்படின்னா, என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதன் உங்களுக்கு கஸ்டமராக வர்றாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. முதல்ல நான் போகிறேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னையவே கஸ்டமராக எடுத்துக்கோங்க, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்? நான் போகும்போது எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பேன். நான் வந்து நான் பிச்சைக்காரனாகவே இருந்தாலும் சரி, நான் ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் வாங்கலான்னு போகிறேன்னா என் உழைப்பில் என் காசை எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ நான் தான் அங்கே ராஜா, விற்கிறவன் அங்கே ராஜா கிடையாது. அவன் ஒரு பொருள் வச்சுருக்கான், அவ்வளோதான். அப்போ நான் என்ன எதிர்பார்ப்பேன்? நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்குண்டான மரியாதை எனக்கு 100% வேணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ எந்த இடத்துலையும் என்னுடைய மரியாதை குறையக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ரெண்டாவது, பேசக்கூடிய ஆட்கள் ஒரு மாதிரி படபடப்பாக பேசுகிறாங்களா இல்லை பக்குவம் இல்லாமல் பேசக்கூடிய ஆளாக இருந்தால், நான் தெளிவில்லாதவனாக இருந்தாலும் ஒருத்தன் தப்பாக இருக்கானா அது எனக்கு சென்ஸ் ஆகிடும், தெரிஞ்சிடும் இவன் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கிறானே அப்படின்னு. அப்போ என்னை அணுகக்கூடிய பர்சன்ஸ் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? சென்சிபிளான பர்சன்ஸாக இருக்கணும். மெயினாக அந்த மார்க்கெட்டிங் டெக்னிக் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்க வேண்டும். ஏன்னா கஸ்டமர்கிட்ட பேசுறதுன்றது சும்மா சின்ன விஷயம் கிடையாது. அவங்க மனசை ஊடுருவி அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பதிலை கொடுப்பவர்கள் தான் மிக சிறந்த பிஸ்னஸ் பீப்புளாக இருக்க முடியுமே தவிர, எனக்கு இதுதான் தெரியும் இதுதான் வரும்னு சொல்கிறவங்க மிக சிறந்த பிஸ்னஸ் பர்சனாக இருக்க முடியாது. மேபி எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ணுவேன்னா கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணலாம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ள பிள்ளை தப்பி பிழைக்கும், அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய அந்த தன்மையை பூராத்தி இழந்துருவீங்க நீங்கள். அப்போ என்ன பண்ணணும்? எப்பயுமே ஒரு கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் திங்க் பண்ணணும். அவனுக்கு என்ன தேவைப்படும், எப்படி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க, இப்போ இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க, இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போனால் மறுபடியும் வருவாங்களா, ரெக்கரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் வருமா, மறுபடியும் இவங்க ரிப்பீட்டட் கஸ்டமராக இருப்பாங்களா, இவங்க நாலு பேருக்கு போய் நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்களா, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திங்க் பண்ணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்றைக்கு வரக்கூடிய ஒரு கஸ்டமராக இருந்தாலும் அந்த கஸ்டமரை நீங்கள் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி இலவசங்கள் கொடுங்க. சும்மா கொடுங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டவே மிக சிறந்த குவாலிட்டியில் கொடுங்க, ஒரு நார்மலான லாபத்தை வச்சு கொடுங்க. உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கூட்டம் வந்து குவியும், உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து குவிவாங்க. மெயின் உங்கள் ப்ராடக்ட் யூனிக்காக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், நீங்கள் கேர் டேக்கிங் பர்சனாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு தேர்ட் பர்சன் மேலே, ஒரு தேர்ட் பர்சன் தான் வரக்கூடிய கஸ்டமர் இருந்தாலும் அவன் தான் உங்களுக்கு கடவுள். மகாத்மா காந்தி அதான் சொல்கிறார், உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மட்டுமே உங்களுக்கான கடவுள்கள் அப்படின்றாங்க. ஏன், அவங்க தான் உங்களுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் பணத்தை வச்சு தான் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், பணத்தை வச்சு தான் எல்லாமே பண்ண முடியும், பணத்தை வச்சு தான் சாப்பாடு சாப்பிட முடியும். பணம் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க இந்த உலகத்தில்? பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட 5 ரூபா கேட்குறான். அப்போ பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அந்த பணத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்களுக்கு உண்டான குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எப்படி என்னோடய குவாலிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்? வர்றவனை எப்படியெல்லாம் நான் திருப்தியாக அடிச்சுக்கலாம், எப்படிலாம் சந்தோஷப்படுத்தலாம், அவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்டால் கூட அதை தப்புன்னு அவனுக்கு ரொம்ப நாசூக்காக புரிய வச்சு இதுதான் உண்மைன்ற அந்த பக்குவ நிலைக்கு என்றைக்கு ஒரு மனிதன் வர்றானோ அவன் பிஸ்னஸ் பீப்புளே கிடையாது, அவன் ஒரு மாபெரும் யோகி. யோகியை தாண்டிய ஞானி அவன். ஏன் அப்படின்னா
இந்த பிசினஸ் அப்படின்ற தன்மையிலே ஒருத்தன் ஆன்மீகத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான் வைங்களா, அவனோட வளர்ச்சினா அசுர வளர்ச்சியா இருக்கும், தடுக்கவே முடியாது. நார்மலா ஒரு பர்சன் திங்க் பண்றதுக்கும் ஒரு யோகியோ ஒரு ஞானியோ ஒரு சேம் சினாரியோ திங்க் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப சாதுரியமா எவ்வளவு பெரிய சூழ்நிலையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சின்ன சின்ன சில விஷயங்களை பேசி அவங்கள சமாளித்து ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து திங்க் பண்ணி அவன் எதனால் இப்படி கத்துறான், அவனுக்கு என்ன தேவைப்படுது, அவன் எதனால் இந்த பிரச்சனையில் இருக்கான், அப்போ அவனுக்கு தேவையானதை நான் எப்படி கொடுக்க முடியும், ஒருவேளை தேவையானதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன்னா வேறு எப்படி அதை நான் சரி கட்ட முடியும்னு பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்துக்கு வந்துட்டேன்னா நான் தான் மிக சிறந்த ஞானி. இதனால தான் சொல்கிறேன், ஆன்மீகத்தை குழந்தைகள் மட்டும் இல்லை எல்லாரும் கற்றுக்கணும். ஏன், இந்த பக்குவம் என்னக்கூடிய அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பக்குவமான நிலை என்பது மனதின் வேகம் குறையும் போது மட்டுமே வரும். மனதின் வேகம் எப்போது குறையும், ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணும்போதோ மனதை கவனிக்கும் போதோ இல்லை வேறு யோக பயிற்சிகளில் ஈடுபடும் போது மட்டும்தான் அவனுக்கு அந்த மனதை கையாளக்கூடிய பக்குவமும் திறமையும் வரும். இது வந்துருச்சுனாவே பிஸ்னஸ் பீப்புளையும் கஸ்டமர்ஸையும் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இது ஒரு மேட்டரே கிடையாது. அப்போது நீங்கள் இப்போ என்னை கேட்குறீங்க, இல்லை என்னை ஒரு பெரிய மனுஷன் மாதிரி மதித்து இந்த பிஸ்னஸ்க்கு நான் என்ன பண்ணலாம், இதை எப்படி நான் இன்னும் கொண்டு போகலான்னு கேட்குறீங்களா. நான் இதுவரையும் மிகப்பெரிய லெவலில் பிஸ்னஸ் எதுவும் பண்ணது கிடையாது, பட் என்னால் எப்படி தெளிவாக கொடுக்க முடியும், இதுதான் எண்டு, இதை தாண்டி எண்டு கிடையாது. நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள், எழுதி தரேன். வரக்கூடிய கஸ்டமர் எப்படி நான் 100% சந்தோஷப்படுத்துறது, 100% பண்ண முடியலாம், 95%, 96%, 98% வரைக்கும் நான் எப்படி அவனை திருப்திப்படுத்துறதுன்ற பக்குவ நிலைக்கு வந்துட்டிங்கன்னாவே பணம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்றதே கிடையாது. அவன் வெளியில் போகிறவன் அவன் ஒரு 100 பேர் 200 பேரை கூப்பிட்டு வந்துடுவான் உள்ள. வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ல மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிடும். நீங்கள் என்ன தான் ஆன்லைன் அட்வர்டைஸிங் பண்ணிங்கனாலும், டிவியில் பண்ணிங்கனாலும், ரேடியோவில் பண்ணிங்கனாலும், ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சிங்கனாலும், இந்த வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு கூடிய இந்த ஒரு அட்வர்டைஸிங் இருக்குது பார்த்தீங்களா, உலகத்திலே மிகப்பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம் இதில் ஆகிற மாதிரி பிஸ்னஸ் வேறு எதுலேயுமே ஆகாது, இதில் ஆகிற மாதிரியான தொழில் முனைப்பு வேறு எதுலேயுமே ஆகாது. அதனால் எப்பயுமே கஸ்டமரை எப்படி நான் சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கிறேன், வர்றவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னா சாப்பாடு, ஜூஸ் கொடுக்குறதுனா ஜூஸு, இல்லை வந்தோடனே திருப்தியாக உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு ஏசி போட்டு வரீங்களா, ஏசி, வர்றவங்கள எப்படி என்கேஜாக வச்சுக்கிறது, அவங்கள எப்படி அன்பாக 4 வாரத்தை பேசுகிறது. இன்றைக்கி வர்றவங்க எல்லோரும் சில பிரச்சனைகள்லையும் வராங்க. ஸோ மெயினாக ப்ராடக்டை மட்டும் வாங்குறது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அன்பாக 4 வாரத்தை பேசி அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அனுப்புங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் எதிர்பார்க்குற அந்த ஒரு நம்பிக்கை தான், எவ்வளோ பெரிய பாசிட்டிவான பர்சனாக இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ வரும்போது எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், பாசிட்டிவாக முடியும், கவலையே படாதீங்க. அந்த இறைவன் துணை இருப்பார், இறைவனை தாண்டி உங்களோட முன்னோர்கள் உங்களோட தாய் தகப்பனுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும், கவலையே படாதீங்கன்னு சொல்லி ஒரு 4 பாசிட்டிவான வார்த்தையை நீங்கள் பேசி அமுச்சு பாருங்கள், அந்த இடமே வேறு லெவல் வைப்ரேஷனாக மாறிடும். அந்த எனர்ஜிக்குள்ளே யார் வந்தாலும் பாசிட்டிவாக மாறிடுவாங்க. இதுதான் இருக்கிற இடத்த எப்படி இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்குண்டான ஒரு மாபெரும் டெக்னிக் இது. ஸோ என்றைக்குமே ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணுங்கள், அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு திங்க் பண்ணுங்கள். பணம் புகழ் பேரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் கவனிக்க வேண்டியது அவனை எப்படி நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. இந்த எண்ணத்தை மட்டும் வச்சுருங்க. தொழிலையும் சரி, உங்களுடைய ஒர்க்லேயும் சரி, இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள்லேயும் சரி, என்றைக்கு நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ நீங்கள் அப்போ இறைவனாகவே மாறிடுறீங்க, உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். இதுதான் ஒரு மாபெரும் சூட்சமும், சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக இருக்கும், விண்ணை பிளந்து விடும், விண்ணை தொட்டு விடும். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாற போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லார் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். 1 ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.